السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين وقال أيضا ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون وقال أيضا إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون وقال تعالى الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய கலாம் குர்ஆன்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட காலத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக வஹி, அந்த வஹியின் மூலமாக நபி அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த குர்ஆன் தான் அன்று ஹிரா குகையில் ஆரம்பிக்கப்பட்ட இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக், அதிலிருந்து அல்ஹன்னாஸ் அல்லதி வஸ்வஸு ஃபீ சுதூரின்நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்ற இந்த இறுதி திருவசனம் வரைக்கும் 6666 ஆயத்துகள் கொண்ட இந்த கலாமை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் இந்த குர்ஆனுக்கு ஒரு பெரிய முதல் முஃபஸ்ஸிராக இருந்தார்கள். வான்சல்னா இலைக்க திக்ர லித்துபையன லின்னாசிமா நுஸ்ஸில இலைஹிம், உங்களுக்கு நாம் இந்த வேதத்தை இறக்கினோம் மக்களுக்கு நீங்க இதுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக. துன்சிரன்னாசிமா நுஸ்ஸில இலைஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக தெளிவாக சொல்லிவிட்டு சென்றார்கள். நபி அவர்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எது மனிதனுக்கு தேவையோ சஹாபாக்கள் அதை அழகாக நடைமுறைப்படுத்தினார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய முதல் முஃபஸ்ஸிராக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை இறக்கினான், நபி அவர்கள் இதை வழிகாட்டினார். சஹாபாக்கள் அழகாக மரணமிட்டார்கள், புரிந்து கொண்டார்கள், அமல்படுத்தினார்கள், மக்களுக்கு அதை எத்தி வைத்தார்கள். இதனால்தான் குர்ஆன் ஆமினு கமா ஆமன நாஸ், சஹாபாக்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. குர்ஆன் அவர்களுடைய சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய சஜ்தாவுடைய அடையாளத்தை பற்றி பேசுகிறது. ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி மன்றாடுவார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறது. கனிமானவர்களே, இந்த தீன, இந்த குர்ஆன, அல்லாவினால் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள்தான் உலகத்தில் வாழக்கூடிய 1.5 பில்லியன் முஸ்லிம்ஸ். உலகத்தில் அது நாலில் ஒன்றாக இருக்கலாம், அஞ்சில் ஒன்றாக இருக்கலாம். இந்த அளவு ஜனத்தொகை மக்கள் உலகத்தில் அல்ஹம்துலில்லா எந்த பலவந்தமும் இல்லாம இந்த தீனுடைய மகிமைய சிறப்ப புரிந்து உலகத்தில் ஒரு பெரும் பான்மை சமூகம் இன்றைக்கு உலகத்தில் இந்த தீனை பின்பற்றிருக்கிறாங்க. அல்லாஹுடைய கலாம மதிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவத்தை, இறுதி நபித்துவத்தை ஏற்று அதை பின்பற்றியவர்களாக வாழ்கிறார்கள். அல்லாஹ் நமக்கும் இந்த இலங்கை நாட்டு முஸ்லிம்கள் அல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான்.
தமிழ் பேசக்கூடிய என்னுடைய அன்பு நெஞ்சங்கள், இந்த தீன அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். இந்த தீன்ல ஒரு முக்கியமான அம்சம்தான் ஒருவருக்கொருவர் மதித்து நடப்பது, ஒருவர் மற்றவருக்கு துவா செய்வது. பிரயாணத்தில் உள்ளவர் ஊரில் உள்ளவருக்கு துவா செஞ்சா அந்த துவா கபூலாகும். ஒரு மனிதனுக்கு ஹதியா கொடுக்க முடியல, அவருக்கு துவா செய்வது சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆக ஒரு சமூகமாக வாழக்கூடிய நேரத்தில் அந்த சமூகம் ஒருவருக்கொருவர் மதித்து வாழ்வது ஆக முக்கியம். மதித்து வாழும் பொழுதுதான், ஒருவருக்கொருவர் மதித்து நடங்கும் பொழுதுதான் அந்த சமூகம் ஆக ஒரு உயர்ந்த இடத்தை அடைகிறது. ஒருவருக்கொருவர் அவதூறும் இத்துக்கட்டும் வீணான அஃபாண்டுகளை சுமத்துவதும் கதைகளை கட்டுவதும் வீண் நிலைமைகளை ஏற்படுத்தினா அந்த ஒரு சமூகம் உருவாக மாட்டாது. கண்ணியமான இருக்கிறேன், ஒரு சமூகத்தை ஒரு மேலான பாதையில கொண்டு வருவதற்கு அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய குர்ஆனை, நபியுடைய அந்த ஹதீஸுகளை, இன்னும் சஹாபாக்களுடைய அந்த வழிகாட்டலை, இமாம்களுடைய மார்க்க தெளிவையும் அல்லாஹு தஆலா நமக்கு அழகாக தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் உலகத்தில் எந்த பகுதியில் ஒரு முஸ்லீம் வாழ்ந்தாலும் ஒரு விஷயத்தை தெளிவு பெறணும்டா, அது ஒருவருடைய ஜனாசா, அந்த ஜனாசா குளிப்பாட்டி கஃபன் செய்து அவரை தரையில் கொண்டு சேர்க்க முடியல, அது நடுக்கடலில் பல நாட்கள் இருக்க வேண்டி வரும் என்ற ஒரு இக்கட்டான நிலைமையில் இந்த ஜனாசாவை ஒரு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி ஒரு ஃப்ரீஸ்ல வச்சு கடலோரத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு முடியாத கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கூட அந்த உலமாக்கள் அல்ஹம்துலில்லா மிக தெளிவாக வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், ஒரு மனிதனுடைய ஜனாசா வந்திருக்கிறது, அந்த ஜனாசாவுடைய முழு உடம்பும் அவருடைய கிடைக்கல, அவருடைய அந்த ஜனாசாவுடைய ஒரு ஒரு தலை மட்டும்தான் அவருடைய கிடைச்சிருக்குது என்று சொன்னா, இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும் என்பதை மார்க்க நமக்கு வழிகாட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, குர்ஆன் சொல்லுது ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தம் வலஹ்முல் கின்ஸீர். குர்ஆன் செத்ததை சாப்பிட வேணாம் என்று சொல்கிறது, ஹராம் என்று சொல்கிறது. இரத்தத்தை ஒரு மனிதன் எந்த வகையிலையும் எடுக்கக்கூடாது என்று சொல்கிறது. அதே நேரத்தில் ஒரு பண்டையுடைய மாமிசத்தை அல்லது பண்டையோடு சம்பந்தப்பட்ட முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தின்படி அதை உபயோகிக்கக்கூடாது என்று தடுக்கிறது. மாமிசம் குர்ஆனில் வந்திருந்தாலும் முஃபஸ்ஸிரீன்கள் உலமாக்கள் ஜும்ஹூர் உம்மா உலகத்தில் இதில் உண்டு பட்டிருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இப்ப காலாகாலம் சில சந்தர்ப்பத்தில் சில தேவைகள் வரும். அந்த தேவைகள் வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு மார்க்க தெளிவு தேவைப்படும். அந்த மார்க்க தெளிவை எப்படி பெற்றுக்கொள்வது, அது என்ன மாதிரி அந்த விஷயத்தில் நடந்து கொள்வது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த கேள்வியை நாம் எப்படி சமாளிக்கிறது, அதுக்கு எப்படி விடையளிப்பது, அதை எப்படி தெளிவுபடுத்துவது, அதை மக்களுக்கு எப்படி முன்வைப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இது மிக அத்தியாவசியமான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. அதனால கண்ணியமானவர்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. நபியவர்கள் ஆகாயத்தில் பறந்த நிலையில விமானத்தில் போற மாதிரி அந்த விமானம் 12 மணி நேரம், அதுல 3-4 தொழுகைகள், அது 13 மணி நேரம், 18 மணி நேரம், 5 தொழுகைகள்ல 4 தொழுகைகள் விமானத்திலே தொழ வேண்டிய நிலைமை. நபி அவர்களுக்கு அது நேரடல்ல, அதனால இன்றைக்கு யாரும் தொழ தேவையில்லை என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அல்லாஹு அக்பர்,
Fas'alu ahla dhikri in kuntum la ta'lamun. Idhu ulamaakkal dhaan. Idhu sahabaakkal da kaalam alla. Imam Abu Hanifa, Imam Malik, Imam Shafi, Imam Hanbal, Rahimahullah, avargalude kaalam alla. Imam Bukhari, Muslim, Abu Dawud, Tirmizi, Nasa, Ibn Majah, avargalude kaalam alla. Muhyiddin Abdul Qadir Jailani, Imam Ghazali, Rahimahullah, avargalude kaalam alla. Allama Ibn Taymiyyah, Ibn Jawzi, avargalude kaalam alla. இது இப்னு ஹஜர் ஹைதமி அஸ்கலானி உடைய காலம் அல்ல, இது எங்களுடைய காலம். அப்ப இந்த காலத்தில் வாழும் பொழுது, இந்த காலத்தில் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள் தான் இதுக்கு தெளிவு கொடுக்க வேண்டி வரும். அந்த உலமாக்களிடத்தில் தான் குர்ஆன் சொல்கிறது, ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஆலமூன். நீங்க விமானத்தில் தொழணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த விமானத்தில் தொழுறது இருந்தில்லையா? அப்ப இன்றைக்கு நீங்க தொழுகை விடுறதா தொழுகிறதா? அந்த காலத்து உலமாக்களிடத்தில் கேளுங்க என்று குர்ஆன் வழிகாட்டுகிறது. அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு ஒரு வழிகாட்டல. குர்ஆன் முதலாவது சொல்லும், குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அதற்கு நபியவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். நபியவர்கள் விளக்கம் சொல்லியும் அதை தெளிவுபடுத்தாத பட்சத்தில் சஹாபாக்கள் அதுக்கு சொல்லுவார்கள். சஹாபாக்கள்லையும் அதுக்கு தெளிவில்லாத பக்கத்தில் அதுல இமாம்கள் சொல்லுவார்கள். இமாம்களும் அந்த காலத்தில் சொல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த காலத்தில் வாழக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய உலமாக்கள் அதை தெளிவுபடுத்துவார்கள். அதுலையும் அவர்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் இந்த நாட்டில் உள்ள உலமாக்கள் அதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா. அமெரிக்காவுக்கு போங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க. மொரோக்கோக்கு போங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க. இந்தோனேஷியாவுக்கு போங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவுக்கு போங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க. ஏஷியாவுக்கு வாங்க, உலமா. எந்த பகுதியில் போனாலும் மதரசாக்கள், உலமாக்கள், தீன் உள்ளவர்கள், தக்வா உள்ளவர்கள், உள்ளச்சம் உள்ளவர்கள் வாழ்கிறார்கள். அப்ப மார்க்க விஷயங்களை அவர்களிடத்துல தான் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். பொதுவாக நாங்க ஒரு விஷயத்த வைத்தியத்துறையாக இருந்தா டாக்டர் கிட்ட போகணும். ஹார்ட் என்று சொல்லக்குள்ள அது சாதாரண சர்ஜன் இல்ல, கார்டியோ தான் அந்த ஹார்ட் சம்பந்தமா செய்வார். இவருக்கு கேன்சர் இருக்கிறதுனா அதுக்குரிய டாக்டர் தான் அது செய்வார். இவருக்கு பல்லு வருத்தமாக இருந்தா அது அந்த டென்டிஸ்ட் தான் அது செய்வார். இது கண் வருத்தமாக இருந்தா அது ஐஸ் ஹார்ட்ல செய்யறவர் கண்ணுக்கு செய்ய மாட்டார், கண்ணுக்கு செய்யறவர் ஹார்ட்டுக்கு செய்ய மாட்டார். அதுவும் ஒரு மிக ஒரு ஒரு துல்லியமான ஒரு பகுதி தான். ஆனால் அதுக்கு வித்தியாசமான டாக்டர் இருக்கிறாங்க. அவர் கார்டியோ செய்யறது வேற, ஹார்ட்ஸ் அந்த அதே நேரத்தில் டென்டிஸ்டுக்கு போறவர் வேற, ஐ ஸ்பெஷலிஸ்ட் வேற, ஸ்கின்னுக்குள்ளவர் வேற. ஒவ்வொரு துறையில டயட்டிஷியன் ஒரு சர்ஜன் இல்ல, டயட்டிஷியனாக மாறுவது அதுக்குரியவர் அதுக்குரியவர்கள் இருக்கிறாங்க. இந்த விஷயத்த நல்ல விளங்கி வச்சிருக்கிறோம் நாங்க எல்லாரும். யாரும் போயிட்டு கிராம சேவைக்கு கிட்ட வீட்டு பிளானை கேட்கறது இல்ல, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பிளைட் டிக்கெட்டை புக் பண்றது இல்ல, அது 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 லங்கா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எனக்கு இன்கம் டாக்ஸ் உடைய இதை தாங்க, ஃபைல தாங்கன்னு கேட்கறது இல்ல. ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்குரியது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இல்ம் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய வஹி என்று சொல்லும் பொழுது, அது அல்லாஹ் நபியவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். நபியவர்கள் சஹாபாக்களுடைய 23 வருடம் வாழ்ந்து அது அழகாக முன்வைத்திருக்கிறார்கள். நபியவர்கள் முன்வைத்த விஷயத்த சஹாபாக்கள் புரிந்து தாபீன்களுக்கு அதை முன்னெடுத்து வைத்தார்கள். அதுக்கு பின்னால வந்த இமாம்கள், அது அது வந்த அல்லாஹுடைய நல்லடியார்கள், அவர்கள் எமக்கு இன்று வரைக்கும் மிக தெளிவாக அதை எடுத்து தந்திருக்கிறார்கள். அதுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஹதரத் முஆஸ் இப்னு ஜபல் ரதியல்லான் அவர்களுடைய ஹதீஸ், அது ரிவாயத்தில் சில கருத்து வேற்றுமைகள் இருந்த போதிலும் அதுல அதை கருத்தை உறுதிப்படுத்தக்கூடிய சஹியான ரிவாயத்துகள் மிக தெளிவாக சஹாபாக்களூடாக வந்திருக்கிறது. முஆஸ் இப்னு ஜபல் ரதியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன யமனுக்கு அனுப்புறீங்க? முஆஸ் நீங்க யமனுக்கு போனா எப்படி மார்க்க தீர்ப்பு கொடுப்பீங்க? நீங்க குர்ஆன்ல, நான் குர்ஆன்ல இருந்து கொடுப்பேன். குர்ஆன்ல உங்களுக்கு அதுக்கு தெளிவு இல்லாட்டி, நீங்க கண்டு கொள்ளாட்டி, உங்களோட பார்வை அது வரைக்கும் ரீச் ஆகாட்டி, நான் ஹதீஸுக்கு பார்ப்பேன் சொன்னாங்க. ஹதீஸ் இவ்வளவு விரிவானது, உங்களுக்கு சில நேரம் அந்த ஹதீஸ் உங்களுக்கு வந்திருக்காது. அப்ப என்ன செய்வீங்க? நான் இது ரெண்டையும் வச்சு நான் ஒரு ஆய்வு செய்வேன்.
நான் ஒரு இஜ்டிஹாத் செய்வேன், நான் ஒரு பாரிய முயற்சி செஞ்சேன், என்ற பகுத்தறிவை மட்டும் நான் பயன்படுத்த மாட்டேன், உங்களோடு இருந்து எனக்கு கிடைச்ச தக்வா, உங்களை நான் பார்த்து வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு, ஏண்ட நீங்க நம்பி என்ன ஒரு நாட்டுடைய ஒரு கவர்னராக அனுப்புறீங்க, அது எல்லாத்தையும் நான் மதிச்சு உங்களோட சுகபத்தில் இருந்திருக்கிறேன், உங்களை நான் மதிச்சு நடந்திருக்கிறேன், உங்களோட மார்க்கு நீங்க உங்களுக்கு வகை வர்றதை நான் கண்டிருக்கிறேன், நான் இப்ப பிரிஞ்சு போறேன், ஒருவேளை நான் உங்களை வந்து பார்க்க மாட்டேன் என்ற ஒரு நன்மா ஒரு முன் அறிவித்தல் ஒன்றும் இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் திரும்பி வந்து உங்களை பார்ப்பேன், உங்களோட கபரை பார்ப்பேன் தெரியாது என்ற இந்த நிலைமையில போகும் பொழுது, நீங்க வழிகாட்டின பிரகாரம், குர்ஆன் சொன்ன பிரகாரம் தான் நான் நடந்து கொள்வேன், அது ரெண்டுல இருந்து நான் ஒரு தீர்மானம் எடுப்பேன் என்பதாக ஹதரத் முஆஸ் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிதும் சந்தோஷப்பட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என் முன்னிலையிலேயே ஏந்த காலத்திலேயே ஏந்த முன்னுக்கே அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்லறிவுள்ள நுணுக்கமுள்ள தெரிவுள்ள நான் எப்படி விரும்புறனோ அது போல மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டானே என்ற அந்த சந்தோஷத்தை நபி அவர்கள் பட்டார்கள். அதனால தான் சொல்கிறாருங்க, அல் முஸ்தஹிது யுக்தி வைசீப் அந்நே மாஸ், அது மாசுக்கு சொன்னது அல்ல, பொதுவாக நபி அவர்கள் சொன்னது அது எல்லாருக்கும் உள்ளது, அது மாசுக்கும் இருக்கலாம், ரதியல்லாஹும் மற்ற சஹாபாக்களுக்கும் இருக்கலாம், எங்களுக்கும் இருக்கலாம். உலகத்தில் வாழக்கூடிய அறிவுல ஆழ்மையில திறமையில உலமாக்கலிடத்துல கால்மடிச்சிருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் வெறுமனே புத்தகத்துல, வெறுமனே யூடியூப்ல, வெறுமனே மற்றவர்களுடைய டிரான்ஸ்லேஷனை பார்த்து மார்க்கம் பேசுறது கிடையாது. மார்க்கம் பேசுவது என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உருவத்தில் வந்து நபி அவர்கள் முன்னிலையில கால்மடிச்சு அமர்ந்து அக்பிர்னி அனில் இஸ்லாம், அக்பிர்னி அனில் ஈமான், அக்பிர்னி அனில் எஹ்சான், அக்பிர்னி அனிஸ்ஸா, அக்பிர்னி அன் அமாராத்திஹா, அஞ்சு கேள்விகளை கேட்டுட்டு போன ஹதீஸ் ஜிப்ரீல், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தர என்று உமர் ரழியல்லாஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால மார்க்கம் படிப்பதற்கும் ஒரு முறை இருக்குது, அந்த முறையதான் படிக்கணும். இன்னைக்கு ஒரு நெருக்கடியான நிலையின் காரணத்தினால ஒரு சந்தர்ப்பத்துக்காக வேண்டி நாம் ஜூம்ல, இந்த வாட்ஸ்அப்ல, இந்த கூகுள்ல படிக்கிறோம். ஆனா உண்மையாக ஒருவர் அதை படிப்பதாக இருந்தா அது ஒரு கண்ணியத்தோட, மரியாதையோட, ஒழுக்கத்தோட அதுக்குரிய ஹக்க கொடுத்துதான் செய்யணும். ஒரு பிரசிடென்ட்ட போக்கல அவமானத்தோட யாருமே நடந்து கொள்றது இல்ல, பேசுறது கிடையாது. ஒரு ஒரு கிங் இடத்துல போக்கல அதுக்கு அதுக்குரிய ஆடைகள் உடுத்துதான் போவார்கள். ஒரு சாதாரண மனிதன் என்றாலும் எப்படி மதிச்சு நடக்கணும் என்பதை எங்க இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. அதனால இந்த மார்க்க விஷயங்களை நாங்கள் தெளிவு பெறக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறது மிக அவசியமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் அழகாக மரியாதையோடு நடந்து கொள்ளும். அதுக்காக தான் முஆஸ் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்களுக்கு நபி அவர்கள் சொல்லி அனுப்பினதுல அடுத்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது தான், நீங்க இந்த ஆய்வுல போகக்கூடிய நேரத்தில் ஒரு மசாலா அவங்கள்ட்ட கேட்க கொல, பிளைட்ல போக்குல தொழுறதா இல்லையான்னு கேட்கக்கூடிய நேரத்தில் தொலைதானே வேணும் என்ற மார்க்க தீர்ப்பை நீங்க கொடுக்கணுமே, அந்த அளவுக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல உங்களுக்கு விளக்கம் இருக்குதா, நீங்க அரபு பாஷையை படிச்சிருக்கிறீங்களா, அந்த அரபு பாஷைக்குள்ள 15-16 கலைகளை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா, குர்ஆனுக்கு விளங்குறதுக்குள்ள அந்த கலைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா, நபியுடைய ஹதீஸ் சஹியானது தைஃபானது என்ற அந்த ராவிகளுடைய அடிப்படையில, அந்த சனதுடைய, அந்த நரேட்டருடைய அந்த தொடர் சங்கிலி அடிப்படையில் நீங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறீர்களா என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதர் இமாம்களுடைய கருத்துன்னும் பொழுது இமாம் ஷாஃபி எப்படி சொல்லியிருக்கிறாங்க, இமாம் மாலிக் எப்படி சொல்லியிருக்கிறாங்க, இமாம் அபு ஹனீஃபா என்ன சொல்லியிருக்கிறாங்க, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மல்லா ஜும்மாண்டு சொல்லும் பொழுது அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் போட்டிருக்கிறாங்க, இமாம் மாலிக் ரஹ்மல்லா என்ன நிபந்தனைகள் போட்டிருக்கிறாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மல்லா என்ன போட்டிருக்கிறாங்க, இமாம் அஹமது பின் ஹம்பல் என்ன போட்டிருக்கிறாங்க, இவங்க யாரும் தன்னுடைய சுய இச்சையாக பொக்கெட்ல இருந்து தந்தவர்கள் அல்ல. ஒவ்வொருவரும் குர்ஆன் ஹதீஸ்ல நபியுடைய வாழ்க்கை வரலாறுல சஹாபாக்கள் படித்ததுதான் உம்மத்துக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, முதல் முதலாக நான் இன்று இந்த 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 பதிவில் நான் முன்வைக்க விரும்புவது, கண்ணியம் என்பதை ஒருவருக்கொருவர் மதிச்சு நடக்குது என்பதை ஒவ்வொருவரும் கடைபிடிக்காவிட்டால் இந்த சமூகம் பயங்கர தோல்வியின் பக்கம், அழிவின் பக்கம், நாசத்தின் பக்கம்
கேடின் பக்கம் இந்த சமூகத்துடைய முடிவு பயங்கரமாக வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. கண்ணியம், மரியாதை, ஒழுக்கம், பேசுவது எப்படி பேச வேண்டும் என்று கூட குரான் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை மதிச்சு நடப்பது அவசியமாக இருக்கும். ஆக மாஸ் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அவர்களை போல எல்லா காலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு அந்த காலத்தில் சில ஆய்வுகள் செய்ய வேண்டி வரும். அந்த நேரத்தில் இந்த உசூலை தான் அவர்கள் பேருவார்கள். குரானை பார்ப்பார்கள், ஹதீஸை பார்ப்பார்கள், இஜ்மாவை பார்ப்பார்கள். உலமாக்கள் ஒன்று பற்றே ஒவ்வொரு காலத்திலையும் சஹாபாக்கள் இருந்து தொடர்ச்சியாக எடுத்த தீர்மானங்களை பார்ப்பார்கள். அதோட கியாஸ் என்ற இந்த நாலு அடிப்படைகளை பார்த்துதான் தீர்மானம் வழங்குவார்கள். அதுல சஹாபாக்களோட வாழ்க்கையில் எப்படி நடைமுறை இருந்தது, சஹாபாக்களோட தஃப்சீர் எப்படி இருந்தது, சஹாபாக்கள் இந்த விளக்கத்தை எப்படி கொடுத்திருக்கிறார்கள், அது எல்லாத்தையும் லேசுப்படுத்தி இமாமுனா ஷாஃபி ரழியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லா அவர்கள் எப்படி நமக்கு இதை விளக்கப்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எமக்கு அது தீர்வு வழங்குறது லேசாக இருக்கும். இந்த காலத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்முல்லா அவருடைய காலத்திலையும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்முல்லாவுடைய காலத்திலையும் இல்லாத விமானம் இப்ப வந்திருக்குது. இப்ப இதுல தொழணுமான்னு கேட்டா கட்டாயம் தொழதான் வேணும். அதுல ஜமாத் நடத்தேனும் என்று கேட்டா சில விமானங்கள்ல, சவுதி போன்ற விமானங்கள்ல முசல்லா போல ஜமாத் நடத்துறதுக்கும் ஒரு இடத்தை வச்சிருக்கிறாங்க. அங்க போயிட்டு டிஸ்டர்ப் இல்லாம அழகாக அஞ்சு பேர் இருந்து ஜமாத் நடத்திட்டு வர்றதுக்கும் வசதிகள் இருக்குது. சில பிளைட்ல சில கண்டிஷன்கள் இருக்குது. அந்த கண்டிஷனையும் ஒருவர் அந்த நேரத்தில் மதிச்சு நடக்கிறதுக்கு வழிகாட்டல் தந்துபடுத்திருக்கிறது. ஒரு மனிதர் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் ஒரு ஐசியூல போயிட்டார், அவர் இன்டர்ன்ஷிப்கால அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார், அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அப்படி ஒருவர் வரக்கூடிய நேரத்தில் அவர் அங்க அவருக்கு தயமும் கூட செய்ய முடியாது. உது எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்க தயமும் கூட செய்ய முடியாது. அப்படியான நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று 1200-300 வருடங்களாக வாழ்ந்த இமாம்கள் அதுக்கு சட்டம் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய மகா மேதை இமாம் நவ்வி ரஹ்முல்லா அவர்கள் அவர்களுடைய ஷரல் முஹத்தப் என்றால் மஜ்மு என்ற கிரந்தத்தில் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவர் அந்த தொழுகையை தொழுதுட்டு ஃபாக்கிது துஹுரைன் ரெண்டு சுத்தமும் இல்லாதவர் திரும்ப அவர் அந்த தொழுகையை மீட்டுக் கொள்ளணும் என்ற அந்த கருத்தையும் வேறு சில உலமாக்களுடைய இல்ல அந்த குழுவையை நிறைவேற்றிவிட்டால் மாற்று கருத்து மர்வம் மீட்டுக் கொள்ள தேவையில்லை என்ற கருத்தையும் அவர்கள் பல கருத்துகள் அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு கட்டம் வரக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றத மார்க்க தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர, ஒவ்வொருவருக்கும் போன் இருக்குது, ஒவ்வொருவருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது, ஒவ்வொருவருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஒவ்வொருவருக்கும் யூடியூபுக்கு போக முடியும் என்ற காரணத்தினால தடியெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டக்காரர்களாக மாறி சட்டமும் பேசுறது, மார்க்கம் பேசுறது, ஷரியத்தும் பேசுறது என்று போகக்கூடிய நேரத்தில் அந்த சமூகம் பயங்கரமான அழிவுக்கும் நாசத்துக்கும் போகும் என்றதுல மாற்று கருத்து கிடையாது. உனக்கு வரக்கூடிய தலைவன் அவனுடைய தலை சிறியதாக இருந்தாலும் அவன் குரான் ஹதீஸ் இமாம்களுடைய கூற்றின்படி உன்னை வழிநடத்தினால் அவன் இனி பின்பற்றிதான் நடக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறப்பாக அழகாக சொன்னது மட்டுமல்ல செய்து காட்டிட்டு போனார்கள். மோத்தாவுடைய அந்த யுத்தத்தில் போக்கூடியதுக்கு தலைவராக மூணு சஹாபாக்களை நியமித்த இடத்துல ஜெயித் இப்னு ஹாரிசாவை நியமித்த நேரத்தில் சிலர் சர்ச்சையை கிளப்பினாங்க. ஜெயித் இப்னு ஹாரிசா ஒரு அடிமை அல்லவா, அடிமையை தலைவராக மாத்துறதா என்ற இந்த கேள்வியை நபி அவர்களுக்கு முன் வச்ச நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் நாங்கள் அர்ப்பணமாகவும் எங்களுடைய இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு என்ன, அவர்களுடைய அழகு என்ன, அவர்களுடைய தோற்றம் என்ன, அவர்களுடைய குணம் என்ன, அவர்களுடைய அந்த வார்த்தைகள் என்ன, அவர்களுடைய வழிகாட்டல் என்ன, அவர்கள் வாழ்ந்து சென்ற அந்த காலம் என்ன, அதை நாம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நமக்கு போதுமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு மிக தெளிவான வழிகாட்டலை கொடுக்கிறார்கள். எந்த தலைப்பில் அதை அவர்கள் சொல்கிறார்கள், எந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், எதுக்காக சொல்கிறார்கள், என்ன கேள்வி, என்ன கேள்வி கேட்கப்பட்டது, எது கேட்கப்பட்டது. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் கடல் பிரயாணம் செய்கிறோம், நரக்கபல் பஹர் அஃபனத்தபத்தமாக பஹர், நாங்கள் கடல் தண்ணீர்ல எங்களுக்கு உதவி கேளுமா என்று கேட்டார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹூருமாஹு ஹில்லு வைதா, அதுல அது சுத்தமானது, நீங்க அதுல அதுல செத்ததையும் சாப்பிடலாம். அந்த மீன்ஸ் செத்திருக்கும்னா அது இறால் செத்திருக்கும்னா அதை சாப்பிட முடியும், அதை அறுத்து தான் சாப்பிடணும் என்று கட்டாயம் கிடையாதுன்றத சொல்லி கொடுக்கிறாங்க. என்ன விஷயத்தை வந்து கேட்கிறீங்களோ அந்த விஷயத்தை சுபஹானல்லாஹ் நபி அவர்கள் அன்றைக்கு வழிகாட்டி விட்டு சென்று விட்டார்கள். நபியுடைய காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எதெல்லாம் சொல்லப்பட வேண்டுமோ அதெல்லாம் நபி அவர்கள், அது தொழுகை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது ஜகாத் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது ஹஜ் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அது என்ன வகையான பிரச்சனையாக இருந்தாலும் நபியுடைய 23 வருஷத்தை அதுக்காக தான் அல்லாஹ் கொடுத்தான். 10 வருஷம் மதீனாவுடைய சூழல் அதுக்காக தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அந்த காலத்துல யாரு வந்து என்ன கேட்டாலும் அந்த கேட்பதற்குரிய தெளிவை சுபஹானல்லாஹ் நபி அவர்கள் அங்கு வழிகாட்டுகிறார்கள். ஆக என்னென்ன சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிகாட்டுல நாங்கள் எடுக்கிறோம். விமானத்துல தொழணுமா அல்லது தண்ணீர் இல்லாம தொழணுமா, அது தண்ணீர் இல்லாத நேரத்தில் வது இல்லாத நேரத்தில் தயமம் செய்யணுமா, புகாரி ஷெரீஃப்ல தெளிவாக தயமமுடைய பாடத்தில் மற்ற கிரந்தங்கள்ல வந்திருக்குதே, சஹாபாக்கள் எப்படி தயமம் செஞ்சார்கள், இதை பத்தி எல்லாம் நான் ரமதானுடைய என்னுடைய பயான்ல செஞ்சிருக்கிறேன், அதை பத்தி நான் இங்க பேச வரவில்லை. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். அது என்னவென்றால், மார்க்கம் என்பதே தன்னிச்சையாக பேசுவது அல்ல, மார்க்கம் என்பதே அதுக்குரியவர்கள்ட்ட தான் அதை பெற்றுக் கொள்ளணும். மார்க்கம் எல்லாரும் பேச போகக்கூடாது, நீங்க அப்படி செய்யுங்க, ஜனாசா இப்படி அடக்குங்க, இப்படி அடக்காதீங்க, இதை செய்யுங்க, அதை செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யாதீங்க, இது எல்லாருடைய வேலை அல்ல. டாக்டருடைய வேலை அந்த டாக்டருடைய வேலையை செய்வதுதான், இன்ஜினியருடைய வேலை இன்ஜினியருடைய வேலையை செய்வதுதான், ஆலிமுடைய வேலை ஆலிமுடைய வேலையை செய்வதுதான். இன்ஜினியருடைய வேலையை ஆலிம் செய்வதும், ஆலிமுடைய வேலையை இன்ஜினியர் செய்வதும், டாக்டருடைய வேலையை லாயர் செய்வதும், லாயருடைய வேலையை டாக்டர் செய்வதும், அரசியல்வாதியுடைய வேலை வேறொருவர் செய்வதும், பார்லிமெண்ட் மெம்பருடைய வேலை வேறொருவர் செய்வதும் இது உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல. அதனால முதலாவது இதை நிறுத்துவோம், இந்த கலாச்சாரத்தை நிறுத்திட்டு நாங்கள் ஒரு ஒழுங்குக்கு வருவோம், அந்த ஒழுங்கை மதிப்போம். இந்த குரான்ல இருந்து யாருக்கு அந்த ஆய்வு எடுக்கலுமோ எடுப்பார்கள், ஹதீஸ்ல இருந்து எடுப்பார்கள், அதுல சஹாபாக்கள் ஆய்வுல இருந்து எடுப்பார்கள், இமாம்களுடைய கருத்துல இருந்து எடுப்பார்கள், பின்னால வந்த உலமாக்களுடைய ஆய்வுல இருந்து எடுப்பார்கள். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லா அல்லாஹு தஆலா இலங்கையில உலமாக்களுடைய ஜமீத்துலமாவுடைய ஃபத்வாவுடைய ஒரு வழிகாட்டல் ஒன்று வைத்திருக்கிறான், அதை பின்பற்றி கொண்டு போறது இருக்குதே. நீங்க என்ன பெரிய அல்லாமாவாக இருந்தாலும், என்ன பெரிய முஜ்தஹித் என்று உங்களை வாதிட்டு கொண்டாலும், என்ன பெரிய மனிதனாக இருந்தாலும், இந்த காலத்துல கலெக்டிவ் டிசிஷன்ஸ் அது ஆக பொறுமதியானது. தனிப்பட்ட டிசிஷன் அல்ல, முகமது ரிஸ்வி கொடுக்கிற தீர்ப்பு அல்ல, அப்துல்லா கொடுக்கிற தீர்ப்பு அல்ல, அப்துல் ரஹ்மான் கொடுக்கிற தீர்ப்பு அல்ல, இந்த இந்த குழு கொடுத்த தீர்ப்பு என்ன என்றத மதிச்சு நடக்கிறது இருக்குதே, அதுதான் இன்றைக்கு எல்லாருக்கும் தேவையானது. அந்த வழிகாட்டல 98 வருஷமாக இந்த நாட்டு மக்களுக்கு இந்த உலமாக்கள் தந்து வந்திருக்கிறார்கள். தேவை வரும் பொழுது என்னென்ன விஷயத்துல வழிகாட்ட வேண்டுமோ அது மார்க்க ரீதியாக. இன்று உலகத்தில் இஸ்லாமோபியா பயங்கரமாக தலைவிரிச்சு ஆடுற காரணத்தினால, எல்லாமே குரான் ஹதீஸோடு தான் இணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால, எல்லா துறை சார்ந்தவர்களும் உலமாக்களை நாட வேண்டிய தேவை இருக்குதே, உலமாக்களிடத்தில் ஆலோசனை எடுக்க வேண்டிய தேவை இருக்குதே, உலமாக்களிடத்தில் வழிகாட்ட வேண்டிய வழிகாட்டல் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குதே. அது இல்லாம நினைச்ச மூப்புக்கு யாரும் மார்க்கம் சொல்ல போனா ரெண்டு நிலைமை உண்டாகும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ரெண்டும் ஒன்று சஹீல் புகாரில பதிவாக இருக்கிறது, ரெண்டாவது அபூதாவுத் ஷெரீஃப்ல பதிவாக இருக்கிறது. இந்த ரெண்டு சஹையான ஹதீஸ்களும் ஒரு முக்கியமான தூதை தருகிறது. நான் விரிவாக போவதற்கில்ல, பிலால் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு குடுக்கல் வாங்கல் செஞ்சார்கள். 21 வருஷம் நபியோட வாழ்ந்த பிலால் ரதியல்லாஹு அவர்கள் பசாருக்கு போயிட்டு ஈச்சு பழம் வாங்கிட்டு வந்தது, நபியவங்க சொன்ன அவ்வா 500 ரூபாய் பிலால் நீங்க செஞ்சது சுத்த வட்டி என்று சொன்னார்கள்.
21 வருஷம் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற சஹாபி அவர் இப்படி செய்து விட்டாரே, அதுக்கு பிறகு நபி அவர்கள் அவர்களை வழிகாட்டினார்கள். அதனால யாரோடைய ஒரு உறவு இருக்குது, தொடர்பு இருக்குது என்றது போதாது. நான் அந்த புஸ்தம் இந்த புஸ்தத்தை படிச்சிருக்கிறேன், கூகுள்ல இந்த பத்வா தேடி இருக்கிறேன், நான் கூகுள் மாஸ்டர் என்றதுனால மார்க்க தெளிவு தெரியும், எத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்கலாம். அதால மட்டும் தன் சுயமாக படிச்ச ஒரு மனிதன் டாக்டர் ஆகிறதில்லை, இன்ஜினியர் ஆகிறதில்லை, உலகத்தில் யாரும் அந்த சர்டிபிகேட்டை ஏற்றுக்கொள்றது இல்லைண்டா. என்ன மார்க்கம் அப்படி வீசி வச்சதுண்டா? அல்லாஹுடைய கலாம், நபியுடைய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டு போனாங்க, குர்ஆனுக்கு நீ உன்னுடைய சுய கருத்து என்று சொன்னால் நீ நரகத்துக்கு தான் போவ என்று சொன்னார்கள். நான் சொன்னதுக்கு மாற்றமாக சொல்லும் பொழுது, நீ சரியாக இருந்தாலும் உன்னுடைய சுய கருத்தை குர்ஆனுக்கு திருப்பதை, அதுக்கு ஒரு வழிமுறை ஒன்று இருக்கிறது. நபிமார்கள், நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், நபியுடைய பின்னால வந்த இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொன்னார்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன சொன்னார்கள், முஜாஹித் என்ன சொன்னார்கள், அந்த இமாம் குர்துபி என்ன சொன்னார், இப்னு கஃபீர் என்ன சொன்னார், இவர்கள் ரூஹுல் மானி ஆலோசி என்ன சொன்னார்கள் ரஹ்மஹுல்லா, இவர்களுடைய தஃப்சீர் என்ன இருக்குது என்று பார்க்காம தண்ட தஃப்சீர் என்று ஒருவர் தான் முஜ்தஹித் என்று சொல்லி சொன்னா அது ஆகப்பெரிய வழிகேடாக இருக்கும். ஒரு காலம் வரும், குரானுடையவர்கள் என்று சொல்வார்கள், நான் குரானுடையவன். இன்றைக்கு இலங்கையிலேயும் அல்லாஹ் பாதுகாக்க இப்படிப்பட்டவர்கள் உருவாகி கொண்டு போகிறார்கள், உலகத்தில் ஏராளமாக உருவாகிவிட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் என்ற ஹதீஸ புறக்கணித்து விட்டு நான் குரானுடையவன் என்று சொல்லுவான், அவன் தான் ஆகப்பெரிய மலிக்கேடன் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நபி அவர்களை யாரெல்லாம் கனவுல நான் கண்டேன் என்று பொய் சொன்னானோ அவன் தன்னுடைய இடத்தை நரகமாகிக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபிய கனவுல கண்டேன் என்று பொய் சொல்லக்கூட அனுமதி இல்லைண்டா. நபி அவங்க சொல்லாத உண்டை இட்டுக்கட்டு, நபி அவங்க சொல்லாத சொன்னத்துடைய கருத்து என்னென்று தெரியாம ஒரு விஷயத்தை சொல்றது, வெறுமனே டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நியமத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் டிரான்ஸ்லேஷன் தந்திருக்கிறது. என்னத்துக்கு? அதையும் உலமாக்கள்கிட்ட இருந்து படிக்கிறதுக்காக தான். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு நபியோடு சேர்ந்திருந்தும் கூட ஒரு பஜார்ல போயிட்டு வியாபாரம் செஞ்சு பிலால் ரதியல்லாஹு அன்ஹு இப்படி கஷ்டத்தில் ஆகிட்டாங்க. ஹதரத் சஹாபாக்கள் ஒரு பிரயாணத்தில் போயிட்டு அந்த சஹாபிக்கு தலையில காயம், அவருக்கு குளிச்சாகணும். அந்த சஹாபாக்கள்கிட்ட தான் அவர் ஃபத்வா கேட்டார், யாரும் அவருக்கு ஃபத்வா கொடுத்துட்டாங்க, நீ குளிச்சுதான் ஆகணும், அவருக்கு சொல்லி இருக்கணும், நீங்க தயமும் செய்யணும், அல்லது தயமும் இல்லையா உனக்கு அதுவும் கஷ்டமா, ரெண்டும் இல்லாம நீ கண்ணியமாக இந்த நேரத்தை மதிச்சு தொழுகணும் என்று சொல்லி பட்டிக்கணும், ஆனா அதை சொல்லாம நீ குளிக்கத்தான் வேணும் என்று சொன்னதுனால அவர் தலையில தண்ணி போட்டார், தலையில காயம், அவர் அந்த இடத்திலே ஷஹீத் ஆகிட்டார். நபி அவங்க ஆத்திரப்பட்டு கடுமையான கோவப்பட்டு, நீ கத்தல் துமூஹு அஹ்லக் துமூஹு, நீங்க எல்லாரும் தேவையில்லாம மார்க்கம் சொல்ல போய், தெரியாம மார்க்கம் சொல்ல போய் நீங்க அழிச்சு போட்டீங்க என்று சொன்னாங்க, நீங்க கொண்டு போட்டீங்க என்று சொன்னாங்க. அந்த காலத்தில் என்றாலும் மார்க்கம் கேட்கறதுக்கே ஹதரத் உமரும் அம்மார் ரதியல்லாஹு அவர்கள் புகாரில பதிவாக இருக்கிறதே, ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, குளிப்பு கடமையான நேரத்தில் தயமும் செய்யணும், எப்படின்னு ஐதீக்கும், நீங்க உங்களுடைய முகத்தை மசல் செஞ்சுக்கோங்க, நீங்க உங்களுடைய கைகளை மசல் செய்துக்கோங்க என்று குர்ஆன் சொல்கிறது, முகத்தையும் கையையும் தடவிக்கொள்ளுங்கள் இந்த புழுதியுள்ள மண்ணால் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய நேரத்தில், அதை எப்படி செய்யணும் அது என்று இந்த ஆயத்தை இறங்காத நேரத்தில் தயமும் செய்யுங்க, ஃபைனலம் தஜ்துமா அன் ஃபதயம்மு சைதன் தய்யபா, அந்த புழுதியுள்ள சுத்தமான மணலை கொண்டு நீங்க தயமும் செய்து கொள்ளுங்க என்று சொன்னதை மட்டும் வச்சே ரெண்டு பேர் ரெண்டு கருத்தில் ஆகினத்துக்கு காரணம் ஹதரத் அம்மார் மண்ணில் பிறண்டார், தலையிலிருந்து கால் வரைக்கும் மண்ணை போட்டார். உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு அந்த வேலை செய்யலாதுன்னு சொன்னாங்க. ஏன் காரணம்? அன்றைக்கு கம்யூனிகேஷன், அன்றைக்கு உடனடியாக அதை ரீச் ஆகிறதுக்கு இடம் இருக்கல. நபிகிட்ட வந்த உடனே நபி அவங்க சொன்னாங்க, ஒரு அடி அடிச்சு முகத்துக்கு, வர அடி அடிச்சு கைக்கும், இந்த இப்படிதான் தயமும் செய்யணும் என்று நபி அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அப்ப நபி அவர்கள் இருந்தாங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க. இன்றைக்கே அல்ஹம்துலில்லா ஜமியத்துல்லமா கிட்ட ஃபத்வா கேட்கணுமா? சண்டைக்கும் பிரச்சனைக்கும் அல்ல. அல்ஹம்துலில்லா இன்றைக்கு 8-10 வருஷமாக ஆன்லைன் உங்களுக்கு ஒரு நம்பர் தரப்பட்டிருக்குது, நீங்க அந்த உரிய நேரத்தில் தொடர்பு கொண்டா நீங்க மாஷா அல்லாஹ் உங்களோட மார்க்க தெரிவை பெற்றுக்கொள்ளலாம்.
ஒரு ஜனாசா வந்திருக்குது, அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட முடியல, கஃபன் செஞ்சிட்டோம். ஏன்? அது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 2 வருஷத்துக்கு முத ஒரு தீர்வு கேட்டு வந்தாங்க. 2 வருஷத்துக்கு முத, 2 வருஷம் அல்லது 3 வருஷம் இருக்கலாம். இப்ப உடனடியாக எங்களோட தொடர்பு கொள்றாங்க, இந்த ஜனாசா நாங்க என்ன செய்யலாம்? அப்ப நாங்க சொல்றோம், இதுல இமாம் ஷாஃபி ரஹ்முல்லா அவர்களுடைய எங்களுடைய நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட் கூட நூற்றுக்கணக்கான தீர்ப்புகளை, இந்த நாட்டுடைய மற்ற கோர்ட்டுகள் கூட மெயின்டெனன்ஸ் வழக்காக இருக்கலாம், இத்தாவுடைய வழக்காக இருக்கலாம், அது பராமரிப்புடைய வழக்காக இருக்கலாம், அது தலாக்குடைய வழக்காக இருக்கலாம், ஷாஃபி மதஹப அடிப்படையாக வச்சுதான் இந்த நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட்டும் தீர்ப்பு வழங்குதுண்டு. அந்த அடிப்படையில் இந்த விஷயத்துக்கும் ஒரு தீர்வை கேட்கிறாங்க எங்கள்கிட்ட. இந்த ஜனாசாவை நாங்க தொழுகிறதா இல்லையா, தொழுகிறதா இல்லையா? சில சந்தர்ப்பத்தில் சில ஜனாசாக்கள் வெளிநாட்டிலிருந்து வருவதுண்டு, வந்தாது பொட்டியை துறக்க முடியாது. இப்ப அந்த ஜனாசாவை தொழுவிக்கணும், என்ன செய்யறது? தொழுவிக்கிறதா இல்லையா? அதுக்கு கஃபன் மட்டும்தான் செஞ்சிருக்கிறோம், அதுக்கு நாங்க குளிப்பாட்ட இல்லை, அது ஒரு கெமிக்கல் போட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதுக்கு தொழுவிக்கிறதா இல்லையாண்டு வந்தா குளிப்பாட்டாத ஜனாசாவை தொழுவிக்கலுமா என்ற கேள்வி வருகிறது. அவ ஜமியத்துலமா ஹாட்லைன்ல இந்த கேள்வி கேட்டா உலமாக்கள் இருந்து உடனடியாக 4-5 பேர் இருந்து அதுக்கு ஒரு ஆய்வு செஞ்சுட்டு தீர்ப்பு என்ன கொடுக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த ஜனாசா உடைய விஷயத்துல ஷாஃபி மதஹபுடைய 2 கருத்து இருக்கின்றது. அது ராஜஹான மிக அதிகமானவர்களுடைய கருத்து, மூத்த உலமாக்களுடைய கருத்து, ஜனாசா தொழுவிக்கவும் தேவையில்லை, ஏண்டா அதை குல்பாட்டாத காரணத்தினால. ஒரு சாராருடைய கருத்து இருக்கிறது, அது தொழுவிக்க வேணும். இப்ப நாங்க உம்மத்துக்கு என்ன சொல்லுவோம், நீங்க உலமாக்களிட 2 கருத்து இருக்குது, இதனால நீங்க எதை வேணும்னாலும் அமல் செய்தாலும் நீங்க குற்றவாளிகள் அல்ல. ஜும்மா தொழுக இன்னைக்கு 25 பேரை வச்சு தொழுவணுமா என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஜமியத்துலமா வழிகாட்டல் கொடுத்திருக்கிறோம். ஷாஃபி மதஹபின் படி 40 பேர் எப்படி செய்யணும், அதை விட 25 வந்திருக்குதே, அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லா அலைஹியுடைய சட்டப்படி எப்படி செய்யணும், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹியுடைய சட்டப்படி எப்படி செய்யணும், அதுக்கு ஒரு ஃபத்வா எங்க வெப்சைட்டுக்கு போனா உங்களுக்கு அது தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்தந்த நேரத்துக்கு தேவையான மார்க்க தெளிவை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்ன அதிகாரம் கிடைச்சிச்சு? நீங்க கேட்டா நாங்க சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிகாரத்தை தந்துட்டு போனாங்க. சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இதை தெளிவுபடுத்துகிறது. என்ன சொல்கிறது? நான் சஹாபாக்கள் நபியவங்க, நீங்க பனு குறைதாக்கு போறீங்க, நீங்க பனு குறைதாக்கு போகக்கூடிய நேரத்தில் அங்க நீங்க லா துஸல்லில் அஸர இல்லா ஃபி பனு குறைதா, நீங்க பனு குறைதாக்கு போயிட்டு தான் அசர் தொழுகையை தொழணும். கைபர்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல போயிட்டு தான் நீங்க அசர் தொழணும்னு நபி அவங்க சொல்றாங்க. சஹாபாக்கள் இப்ப போய்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சூரியன் மறைறதுக்கு கிட்டே ஆயிருச்சு. இன்னைக்கு 6 மணிக்கு சூரியன் மறைவதாக இருந்தால் இப்ப 6:50 அல்லது 5:40 சஹாபாக்கள் கருத்து வேற்றுமை ஆகிறாங்க. அதே உமர் ரதியல்லாஹு அம்மார் ரதியல்லாஹுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் இங்கேயும் ஏற்படுகிறது. உடனடியாக நபியோட கேட்டு எப்படி செய்யறது என்றெல்லாம் அங்க ஒரு முறை இருக்குல்ல. இப்ப அல்லாச்சாலா குரான்லையும் ஹதீஸ்லையும் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யணுமே, இப்ப ஒரு ஆய்வுக்கு தான் போகணும். ஏன் ஆய்வுக்கு போகணும்? இன்னொரு 10 நிமிஷம் கடந்தா நாங்க இந்த 2.5 அசர தொலாவிட்டால் தொழுக கலாவாகிரும். தொழுதுட்டா நபிவங்க சொன்னதுக்கு மாறு செய்யறோம். எதை முற்படுத்துறது என்றதுல சஹாபாக்கள்கிட்ட 2 கருத்து வந்தது. ஒரு கருத்து வந்தது சஹாபாக்கள்ல, தொழுதா வேணும். ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், ஹாஃபிது அல சலவாத்தி வசலாத்தில் உஸ்தா, தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குறிப்பாக அசருடைய தொழுகைய. உஸ்தா என்பதுக்கு அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் இது வந்து அசருடைய தொழுகைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒரு சாரார் சொன்னாங்க, நாங்க தொழதான் போறோம், அப்ப நீங்க நபிக்கு மாறு செய்ய போறீங்க, அது நாங்க நபிக்கிட்ட போயிட்டு கேட்டுக்கொள்வோம். ஒரு சாரார் சொன்னாங்க, நபி அவங்க அங்க போயிட்டு தான் தொழ சொன்னாங்க, அது நானாங்க நாங்க 2வது குரானுடைய இந்த கருத்துக்கு நபியுடைய தெளிவை வச்சு நான் அங்க போயிட்டு தான் தொழுவோம்னு சொன்னாங்க.
ரெண்டு சாராரும் திரும்பி வந்ததுக்கு பிறகு, ஏய் நீங்க எப்படி செஞ்சீங்களே, ஓ நீங்க எப்படி தவறு செஞ்சீங்களே, நபி அவங்க யாரையும் அதட்டவும் இல்லை, ஏசவும் இல்லை, பேசவும் இல்லை. இந்த காலத்து கூகுள் முஃப்திகள் தான், இந்த காலத்து இன்ஸ்டாகிராமுடைய முஃப்திகள் தான், இந்த காலத்து வெறுமனே புத்தகத்தில் படிக்கிற தன்னை நான் ஒரு ஆலிமின்றே உலமாக்கள்கிட்ட கால் மடிச்சு படிக்காதவர்கள் தான் இப்படியான தீர்ப்புகள்ல சண்டை செய்து கொள்வாங்களே தவிர, உண்மையான மார்க்கத்துடைய தீன ஜிப்ரீல் இஸ்லாத்துக்கு அல்லா தாலா கொடுத்தது போல கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்ம யாருக்கு கொடுத்தார்களோ, அவர் எந்த பூமியில வாழ்றவராக இருக்கலாம், அவர் பீஜில் இருக்கலாம், அவர் மொரட்டானியாலாக இருக்கலாம், அவர் யமன்ல இருக்கலாம், அவர் ஆப்பிரிக்காவுடைய காட்டுக்குள்ள இருக்கலாம், ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் மொரட்டானியாவுடைய நாட்டில் இன்றும் காடுகளில் இருந்து படிக்கிற, பாலைவனங்களில் இருந்து படிக்கிற, அவர்கள் மிக சிரமப்பட்டு படிக்கிற பழக்கங்கள் இன்றும் இருக்கிறது. மரத்துக்கு கீழே உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்க மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிற பழக்கம் இருக்குது. நீங்க கூகுள்ல படிச்சாலும் சரி, நீங்க அல்பபெட்டிக்கல் இருந்து ஆ பா தா தா என்று நீங்க படிக்காத வரைக்கும் இந்த மார்க்கத்தை சரியாக படிச்சு கொள்ள முடியாது. அங்கிருந்து இங்கிருந்து பிக் அண்ட் சூஸ் பேஸ் பண்றதுன்றது இன்றைக்கு சர்வ சாதாரணமாகிச்சு. அந்த மார்க்கத்தை பேசினீங்கன்னா எல்லாரும் வலிக்கேட்டில் தான் போக வேண்டி வரும். அதனாலதான் இப்படியான ஒரு விஷயம் வரக்குல உலமாக்கள் இடத்துல கேட்கும் பொழுது உலமாக்களுக்கு நபி அவர்களுடைய இந்த ஹதீஸ் அடிப்படையாக இருக்கிறது. இது போன்ற நூற்றுக்கணக்கான சஹாபாக்களுடைய வழிகாட்டல் அது முன்மாதிரியாக இருக்கிறது. அதை வச்சுதான் உலமாக்கள் தீர்ப்பு வழங்குவார்கள். அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு நிலைப்பாடு வந்தது. ஒரு சாரார் தொழுகையை விற்று கதா செய்தார்கள், ஒரு சாரார் தொழுதார்கள், ஒரு சாரார் நபியுடைய சொல்லுக்கு வித்தியாசமாக நடந்தார்கள், ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு வித்தியாசமாக அவர்கள் ஒரு இஜ்திஹாதின் ஊடாக அந்த நிலைப்பாடை எடுத்தார்கள். அந்த நிலைப்பாடை எடுத்ததுக்கு பிறகு நபி அவர்கள் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. எங்களுடைய இமாம்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மல்லா இருக்கலாம், அபு ஹனீஃபா இருக்கலாம், இமாம் மாலிக்காக இருக்கலாம், அஹமது இப்னு ஹம்பலாக இருக்கலாம், தண்ணி எடுத்து மசல் செய்யணும்டா, இவ்வளவு செஞ்சா போதும் என்று இமாம் ஷாஃபி சொல்லுவார்கள், இவ்வளவு செஞ்சா போதும் என்று இமாம் அபு ஹனீஃபா சொல்லுவார்கள், ஒரு நெட்டியுடைய அளவு இந்த நாளில் ஒன்று போதும் என்று சொல்லுவார்கள், இமாம் மாலிக் ரஹ்மல்லா அவர்கள் பூர்த்தியாக சொல்லி செய்யணும் என்று சொல்லுவார்கள். இந்த மூணு பேருக்கும் ஆதாரம் ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. இதை அடிப்படையாக வச்சு தான் செய்கிறார்களே தவிர, அதுக்கு நபி அவர்கள் அந்த முஆஸ் இப்னு ஜபல் ரழியல்லாஹுடைய ஹதீஸ்ல அது முன்மாதிரியாக சொல்லியிருக்கிற காரணத்தினால், கண்ணியமானவர்களே, இன்று வாழக்கூடிய நாங்க யாருமே டாக்டர் அப்படி சொன்னார் என்று சொல்லி விவாதிக்க போறதில்ல, டாக்டர்கிட்ட பேர் எடுத்துக்கொண்டு விமர்சிக்கிறது இல்ல. டாக்டருடைய கருத்தை அவர் அப்படி சொன்னாருன்னா ரகசியமாக பேய்த்து எங்களுக்கு திருப்தி இல்லாட்டி வேறொரு டாக்டர் கிட்ட கேட்டு அந்த மார்க்கத்தை தான் நாங்க எடுத்து எங்கட விஷயங்கள்ல அன்றாட வாழ்க்கையில நடக்கிறத போலண்டாலும் அதை விட பன்மடங்கு மேலாக நடக்கணும் மார்க்க விஷயத்துல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் அதப் இல்லாம ஒழுக்கம் இல்லாம உலமாக்களை மதிக்காம இந்த கலாச்சாரத்தை பின்பற்றினார்களோ அவர்களுடைய ஈமானுடைய அச்சத்தை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. உலமாக்களுடைய மாற்று கருத்து வாரது இயற்கையானது. இமாம் மாலிக்கும் இமாம் அபு ஹனீஃபாவும் இமாம் ஷாஃபியும் ஃபம்ஸ உபிரு ஊசிக்கும் இந்த பா என்ற எழுத்துக்கு 10 கருத்துக்கள் இருக்கின்றன. அதுல ஒன்றுதான் சிலதை என்று சொல்வதை இமாம் ஷாஃபி அந்த சிலதை எடுத்து நீங்க சிலதை மசல் செய்தாலும் போதும் என்ற நிலைப்பாடை எடுத்தார்கள். பா என்பதற்கு விளக்கம் என்ற கருத்து இருக்கிறது. விளக்கம் ஹதீஸ்ல தான் வந்திருக்கிறது. ஹதீஸ்ல ஆக குறைஞ்சது நபி அவர்கள் 4 மசல் செய்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸ் விளக்கம் இருக்கிறது. இமாம் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள் ஊசிக்கும் பாவுடைய கருத்தின்ற இந்த இடத்துல ஒரு கருத்து கொடுக்க முடியாது, அதனால அதுவும் அரபிலக்கணத்தில் உள்ளது, அதுல முழு தலையும் மசல் செய்யணும் என்றுதான் அந்த பாவுக்கு நாங்கள் கொடுக்கிற அல்லது பாவை விட்டுட்டு கொடுக்கிற கருத்தாக இருக்கும் என்று இமாம் மாலிக் சுபஹானல்லாஹ். எப்படிப்பட்ட இமாம்கள், 80 பிறந்து 150 மரணிக்கிறார்கள். இமாம் ஷாஃபி அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா 150 பிறந்து 204 மௌத்தாகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா எப்படி தூய்மையானவர்கள், அவங்களோட ஒரு கருத்து இருக்குது, ஆதாரம் கிடைச்ச அடிப்படையில் தீர்மானிச்சாங்க, அடுத்த நிலைமைக்கு வாராங்க, அந்த 2வது கருத்து 2வது சந்தர்ப்பத்தில் அவர்கள் வந்து
ஆராய்வுகள் மாறுகிறது, ஹதீஸ்கள் கிடைக்கிறது. இரண்டாவது கருத்தை எடுக்கிறார்கள். யாரும் யாரையும் திட்டிக் கொண்டு ஏசிக்கொண்டு சுஹானல்லாஹ் அவர்கள் ஒருவருக்கொருவர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆக உயர்ந்த பண்புல உண்டுதான். எங்கேயும் விவாதத்துக்கு போனாங்கன்னா அவங்க சொல்லுவாங்களாம், வாதி பிரதிவாதி, நீயும் ஒரு முஸ்லீம், நானும் ஒரு முஸ்லீம், நீ என்ற மாணவன் யூனுஸ், நீ ஒரு மாணவன் என்ற உன்னோட நான் தர்க்கிக்கிறதாக இருந்தாலும் நீ வெத்தோனும் என்றுதான் நான் துவா செய்வேன். அல்லாஹ் ஹக்கு உன்ன வாயில வெளியாகணும் என்று ஆசைப்படுவேன். அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்காக நான் எச்சரிக்கை செய்கிறேன். முதலாவது எனக்கு உங்களுக்கு ஜும்மாவுடைய நாட்களில் தக்வாவை எச்சரிக்கை செய்யணும். அது எங்களோட கடமைகள் ஒன்று. வத்தகுல்லா, நான் தக்வாவை உங்களுக்கு சொல்றதுக்கு முதல் நான் பயந்து கொள்ளணும். ஏன் அல்லாஹ் கிட்ட நான் பதில் சொல்லணும், ஒவ்வொருவரும் பதில் சொல்லணும். அதனால ஒருவர் இருந்தார், நபியுடைய காலத்தில் வகை எழுதி கொண்டிருந்தார். வகை எழுதி எழுதி நபி அவங்களை மீது சந்தேகப்பட்டார். அதோடு அல்லாஹ் தஆலா அவருடைய முடிவை, அவர் ஒரு இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்ட நிலையில ஒரு யூதனாக போயிட்டு அவர் மரணித்தார். அவர் மதம் மாறி போய் மரணித்தார். அவருடைய ஜனாசாவை அடக்கக்குள்ள எல்லாம் அந்த பூமி அவர் ஜனாசாவை தூக்கி வெளியே போட்டது என்பதாக சஹீஹ் புகாரில ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த மார்க்கத்தை இப்படி புரிய நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த மார்க்கத்துடைய அடிப்படை கண்ணியம், மரியாதை, ஒழுக்கம், ஒருவருக்கொருவர் பேணி நடப்பது என்பதுதான் மிக அடிப்படையானது. அந்த மார்க்கத்தை மிக கண்ணியமாக நாங்கள் நடந்து கொள்வோம். ஒவ்வொருவரும் குரானை பார்ப்போம், குரான் உடைய விளக்கத்தை ஹதீஸ்களில் பெற்றுக்கொள்வோம், ஹதீஸுடைய விளக்கத்தை சஹாபாக்களுடைய பெற்றுக்கொள்வோம். குரான் ஹதீஸ் சஹாபாக்களுடைய விளக்கத்தை எங்களுக்கு இந்த இமாம்களுடைய கூற்றுகளில் இருந்து எடுப்போம். இமாம்களுடைய கூற்று இல்லாத காலத்தில் உலகத்தில் ஒவ்வொரு யூரோப்பியன் யூனியன் என்ற ஒரு ஃபத்வா குழு யூரோப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அமெரிக்காவுடைய ஃபத்வா குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆப்பிரிக்காவுக்கு போங்க, அங்க நான் சென்ற வருடம் ஆக இருக்கலாம், 2018 ஆகஸ்ட் அக்டோபர் மாதத்தில் நான் ஒரு 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 டர்பனில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். நான் இங்கிருந்து அழைக்கப்பட்டிருந்தேன். அது 16 தேதியாக இருக்கலாம். ஏன் ஒரு பிரசன்டேஷன் உண்டு டர்பனில் இருந்தது. அது ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் உலமாக்கள், சுமார் 12-15 நாடுகளுடைய உலமாக்களுடைய அங்கு ஒன்று கூடுதல் இருந்தது. அங்கு எனக்கு ஒரு மார்க்கத்தில் வேற்றுமையில ஒற்றுமை எப்படி காணலாம் என்ற தலைப்புல ஸ்ரீலங்காவுடைய ஒரு கேஸ் ஸ்டடியை பிரசன்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு அவகாசம் தந்திருந்தாங்க. அந்த அதுல நான் டர்பனுக்கு போயிருந்தேன். 2018 அக்டோபர் மாதம் அது 12 தேதி நான் போய் கலந்து கொண்டு நான் அவசரமாக 20 தேதி நான் அதுக்கு இலங்கைக்கு திரும்பி வந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அந்த பிரசன்டேஷன்ல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் உலமாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சில முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதுபோல அல்ஹம்துலில்லா இலங்கையில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய நியமத்து தான் இந்த ஜமியத்துல நமா. அந்த ஜமியத்துலமால லஜ்னத்துல் ஃபத்வா, அந்த ஃபத்வா குழு இன்றைக்கு 98 வருஷமாக உலமாக்கள் ஒன்றும் செய்யாட்டி ஃபத்வாவுடைய விஷயத்தில் மட்டும் மிக கரிசனை காட்டி வந்திருக்கிறாங்க. மார்க்க தெளிவில் வேற்றுமைகள் வரக்கூடிய நேரத்தில் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம், இதுக்கு பிறகு மார்க்கம் என்றா உலமாக்கல்ல என்ன, அப்படி ஒரு கருத்து மாற்றமாக ஒரு கருத்து வந்தாலும், ஜமியத்துலமாக்கு மாற்றமாக ஒரு கருத்து வந்தாலும் அதையும் மதிச்சு நடக்க பழகணும். அது விவாதம், தர்க்கம், ஒருவருக்கு ஒரு ஏசி முகத்தை சுருக்கி அவரோட வெறுப்பு இவரோட வெறுப்பு, அதல்ல எங்கட மார்க்கம். எங்கட மார்க்கம் ஒவ்வொருத்தரை மதிச்சு நடக்கிறது. ஆக இன்றைய நான் ஒரு முக்கியமான விஷயத்தின் பக்கம் உங்கள் எல்லோருக்கும் சைக்கிள் செய்திருக்கிறேன். இந்த நாடு ஒரு சோதனையான காலத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறது. பயங்கரமான சோதனை இந்த நாடு முன்னோக்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், ஒன்றுபடணும். நான் சென்ற 2 ஜும்மாக்கள்ல நடத்தின அந்த 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 பயான்கள் யூடியூப் ஊடாக நான் சென்ற 2 பயான்களையும் தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் அதை கருத்துக்கெடுங்க. அதோட இதையும் சேர்த்துக்கோங்க. இதுல ஒழுக்கத்தை, கண்ணியத்தை, மரியாதைய, அன்சிலும் நாச மனாசிலும் மக்கள் அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப மதிச்சு பழகுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த ஒழுக்கத்தோட, இந்த பேணுதலோட
ஒருவருக்கொரு மதிச்சு நடக்கிறதுனால வரக்கூடிய ஹயர்கள் பாதுகாப்புகள் மிக உயர்ந்தது. சுஹான் அல்லா, ஜரீர் இப்னு அப்துல்லா பஜலி ரதியல்லான் அவர்கள், யூசுப் ஹாதியில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர், அவர் வருகிறார் பஜலுடைய அந்த குலத்திலிருந்து வருகிறார். அப்ப ரசூலுல்லாஹி செல்லும் சபையில் இருக்கிறாங்க, அவர் உன்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இல்ல, நபியவங்களை சந்திக்க வருகிறார். ரஃபி சல்லாஹ் செல்லும் அவர்களிடத்தில் இருந்து இப்படி ஒரு விதமான ஒரு போர்வையை ஒன்று எடுத்து நபி அவர்கள் அப்படி தூக்கி வீசினாங்க. ஜரீர், இதை கீழே விரிச்சு நீங்க உட்காருங்க என்று சொன்னார்கள். ஜரீர் அதை எடுத்து முகந்து கொண்டு கீழே உட்கார்ந்தார். கண்ணியமானவர்களே, இதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தவருக்கு நபியின் மீது இருந்த கண்ணியம். நபி அவர்களுடைய வாரிசுகள் அல் உலமா வரசத்தில் அம்பையார், எந்த பகுதி எந்த நாட்டில் ஒரு ஆலிமண்டு வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு மரியாதை கொடுங்க. ஒரு சாதாரண பாவிக்கும் மரியாதை கொடுக்கணும், மனிதன் என்ற அடிப்படையில். வழக்கு கர்ணம் நாபனி ஆதம், அவனுடைய பாவம் அவனோட மனிதன் என்றது, அதுக்காக ஒரு மரியாதை இருக்குது. கபத்துல்லாவை உடைக்கிறதை விட பெரிய பாவம் தான் ஒரு உள்ளத்தை நோவிச்சு ஒரு மனிதனை புண்படுத்துறது என்பதை மறந்துவிட வேண்டாம் மேலான சகோதரர்களே. இதனால நான் நீங்களும் நல்ல ஒரு நாட்டில் வாழ்றோம், இந்த நாட்டில் பல உரிமைகளை பெற்றிருக்கிறோம், எங்களோட மூதாதையர்கள் எங்களை நல்ல வழிநடத்திருக்கிறார்கள், எங்களோட உலமாக்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். இவைகளை எடுத்து நாங்கள் நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னித்து துவா செய்து ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.